இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி அஷ்டமத்து சனி குறிப்பாக அந்த அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு அஷ்டமத்து சனியில் பாதி. இங்கே அஷ்டமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எட்டாம் இடம்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாசிரமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான்காம் இடம். அப்போ வந்து அஷ்டமத்திற்கு பாதி, அதாவது எட்டில் பாதி நாலு. அப்போது இந்த அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியை போல அரை மடங்கு பலனை கொடுப்பார். ஆனால் பொதுவாக நம்மளோட வேத ஜோதிடர் என்ன சொல்லுதுன்னா எட்டாம் இடம், எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஒரு மனிதனுக்கு, சந்திரன் யார், மனோகாரகன். இந்த மனோகாரகன் சந்திரன் எட்டாம் இடத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மனம் பதட்டம் அடையுது, அதை சந்திராசிரமம்னு சொல்கிறோம். அப்போ மனசில் பாருங்கள், இனம் புரியாத வந்துடும், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. அன்றைய தினம் நம்ம சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள், பயணங்கள் இதெல்லாம் தவிர்த்துருவோம். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த சந்திராசிரமக்கு நான் ஏற்கனவே ஒரு பலன் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்து சனி நடக்குது. இப்போ யாருக்கு அஷ்டமத்து சனி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. நாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 2021 மூணாம் மாதத்தில் இறுதி நிலை 28ஆம் தேதியில் இருக்கும். இப்போ மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. இப்போது இந்த அஷ்டமத்து சனி நடக்கும்போது கோச்சார கிரகங்கள் கை கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கோச்சார பலன், கோச்சாரம்தான் வந்து அஷ்டமத்து சனி வர்றாரு, எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போது எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்து சனி வரும்போது கர்மாகாரகன் சனி தன்னுடைய கடமையை, அதாவது ஒரு மனிதன் தான் வந்து செஞ்சுருக்கக்கூடிய இந்த பிறவியில் செஞ்சுருக்கக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை வழங்கக்கூடிய காலம். அப்போ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா தசாபுத்தி இயங்குமா இயங்காதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து தசாபுத்தி என்ன பண்ணும்னா அப்படியே இந்த கெடுபலன் அப்படிங்கிறத என்ன பண்ணுவார். இப்போ ஒருத்தருக்கு வந்து புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் 26 வயது பையன், அவனுக்கு அஷ்டமத்து ஒரு 20 வயது பையனை வச்சுக்குவோம், 18ல் 20 வயது பையன், ப்ளஸ் 2 தாண்டி காலேஜ் லெவலில் இருக்கார், அவருக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. இந்த அஷ்டமத்து சனி என்ன பண்ணும், புதன் திசை நடக்குது. பொதுவாக புதனுடைய காரகத்துவம் என்ன, புதன் கல்விக்கு காரகன், வித்யா காரகன் சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவார், இந்த அஷ்டமத்து சனி அந்த புதனின் காரகத்துவத்தில், புதனோட காரகத்துவம்னா கல்வி சம்பந்தப்பட்டது, தாய்மாமன் உறவு சம்பந்தப்பட்டது, புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்டது, சமயஜ புத்தி சம்பந்தப்பட்டது, இது பொதுவான காரகத்துவம். அதே நேரம் அவர் யாருக்கு காரகர் அப்படின்னா எலும்பு நரம்பு தோலுக்கு காரகர். அப்போ என்ன பண்ணுவார், இந்த புதனுடைய காரகத்துவத்தை வழியாக கெடுபலனை கொடுப்பார். அப்போ என்னென்ன மாதிரி சார் கொடுக்கலாம், ஃப்ரீ குரூப்பில் இருக்கவங்க மட்டும் சொல்லுங்கள், இந்த பக்கம் ஃப்ரீ குரூப்பில் இருக்கும், மைக்கில் இருப்பீங்க, ரெக்கார்டில் இருக்கும். அப்போ புதனுடைய காரகத்துவம் கெடுன்னா என்ன சார் கெடலாம், புதனுடைய காரகத்துவத்தை, அதாவது எல்லாருக்கும் அஷ்டமத்து சனி ஒரே மாதிரி இயங்குமா, ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, இன்னொருக்கு வேறு விதமான கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்போ இந்த புதனுடைய காரகத்துவத்தில் என்னென்ன இருக்கும், தோல் நரம்பு இவருக்கெல்லாம் ஒரு காரகர். அப்போ என்ன பண்ணுவார், ஜாதகனுக்கு அந்த புதனுடைய காரகத்துவமான கல்வியை பாதிப்பார், தாய்மாமன் உறவை கெடுப்பார், அடுத்து தோல் வியாதி ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, புத்தி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்தையும் கெடுப்பார். ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது. பொதுவாக அஷ்டமத்து சனி காலங்களிலே பெருசாக யாரும் சபிச்சிடவே முடியாது, எல்லாருக்கும் தண்டனை உண்டு. அந்த தண்டனை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. எனக்கு அஷ்டமத்து சனி, எனக்கு தொழில் போயிடுச்சு, ஆனால் எனக்கு தொழில் போகலையே, வேறு ஒரு வகையில் ஒருத்தருக்கு அஷ்டமத்து சனி பாதிக்கும். அப்போ அவருடைய, இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு சூரிய திசை நடக்குது, சூரிய திசை நடக்கிறவங்க என்ன பண்ணோம், தந்தை சூரியன் எதுக்கெல்லாம் காரகர், தந்தை அரசு அரசாங்கம் அரசியல் தன்னம்பிக்கை வணிகம். ஏன்னா நம்ம சனியை வந்து ஆயுள்காரகன் தொழில்காரகன் சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே ஒருத்தர் வந்து முதலாளியாக உட்காரணும்னா சூரியன் மூலம் நல்லா இருக்கணும், இது உயர்நிலையில் உள்ளது. அப்போது அந்த விஷயத்தை அப்பாவோட உறவுகளை கெடுப்பார், தந்தை வழி உறவுகளை கெடுப்பார். அரசு அரசாங்கத்தில் இருந்தால் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கெடுபலனை கொடுப்பார், தன்னம்பிக்கை குறையும், தேக சுகம் கெடும். சரி, ஒருத்தருக்கு அஷ்டமிச்சன் நடக்குது, நடக்கிறது சந்திர திசை. அப்போ என்ன பண்ணுவார், தாய் வழி உறவுகளை கெடுப்பார், மனோபலத்தை கெடுப்பார், மனசில் உள்ளத்தில் ஒரு பெரிய அளவுக்கு மனோபலம் இருக்காது, அலைச்சல் திருச்சல் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி
ரொம்ப வந்து அலைகழிப்பை உண்டாக்கிடுவார். அப்போது இந்த அஸ்தமித சனி நடக்கின்ற திசையின் காரகத்துவங்களின் கெட்ட காரகத்துவங்களை அஸ்தமித சனி வாயிலாக கொடுப்பார். இப்போ சூரிய திசை வந்தால் அப்பா வழியில் பிரச்சனைகளை கொடுப்பார், இல்லை அப்பாவுக்கு ஏதாவது உபாதைகளை கொடுத்து நமக்கு அதன் மூலம் சங்கடத்தை கொடுப்பார். சந்திர திசைனா அம்மா சம்மந்தப்பட்டது, பயணம் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தமாக ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை பயணம் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்காங்க, அது மூலமாக தொந்தரவு கொடுப்பாங்க. இப்போ செவ்வாய் திசை நடக்குது, பொதுவான பலன். அதே நேரம் இங்கே அஸ்தமித சனி ஓடுது, தசாபதிக்கு 80% பலனை கொடுக்கணும். இதர காலங்களில் எப்போ அஸ்தமித சனி 7.5 சனி இல்லாமல் இருக்கப்போ தசாபதி ஃபங்க்ஷனுக்கு 80% பலனை கொடுக்கணும். ஆனால் அஸ்தமித சனியோ 7.5 சனியோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தியோட பலன் வந்து குறையும். கோச்சார கிரகத்தின், ஏன்னா இந்த கர்மாகாரகன் சனி மனிதனுக்கு வழங்க வேண்டிய பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலே தண்டனை கொடுக்கக்கூடிய காலம். அப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய காலத்தில் இவங்க வந்து உதவி பண்ண முடியுமா அப்படின்னா இவங்களுடைய காரகத்துவத்தின் வழியே கெடுபலன் கொடுப்பார். செவ்வாய் திசை நடக்குது, அஸ்தமிச்சம் நடக்குது, என்ன பண்ணுவார், பிளட்டு சம்பந்தமான, இரத்தம் சம்பந்தமான, சகோதரம் சம்பந்தமான, மண்மனை நிலம் சம்பந்தமான விஷயங்களை கெடுப்பார். அப்போது நமக்கு எந்த கிரகத்தின் திசை நடக்குதோ அந்த திசையின் காரகத்துவத்தின் வழியாக கெடுக்க பார்ப்பாங்க. இப்போ பொதுவாக அஸ்தம சனி அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா எடுத்தோன்னு நீங்கள் சொல்லிடலாம். என்னென்னா நிச்சயமாக உழைப்பை கெடுப்பார், உழைப்பை கெடுப்பார், ஜீவனத்தை முடக்குவார். படுத்த பாயில் விட்டு எந்திரிச்சு போகிற மனசு இருக்காது. சாப்பாடு பார்த்திங்கன்னா தூங்கிட்டே இருப்பார். அஸ்தமித சனி சனியுடைய காரகத்துவம் என்ன, 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார் சனி. அப்போது சனியுடைய காரகத்துவத்தை கொடுப்பார், லேட்டாக தூங்குவார், தூக்கம் வராது. காலில் இப்போ சூரியனே வந்துடும், 10:30-11 மணிக்கு முடிஞ்சு எந்திரிப்பார். மூஞ்சியை விளக்கி மூஞ்சியை கழுவிட்டு பல்லு விளக்கினோடனே குளிக்கிறது சோம்பேறியாக இருக்கும், தண்ணியை பார்த்தா அலர்ஜியாக இருக்கும் ரொம்ப. அது சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும், பெரியாளுங்க கூட வந்து உணர்ந்து வந்துடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடே பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வா அப்படின்றாங்க, படுக்கையிலே உட்காந்துருப்பார். சாப்பாடு ஒரு சாப்பிட்டு எந்திரிச்சு கைகள் சோம்பேறியாக இருக்கும். அப்போது இது போன்ற பலன்களை அஸ்தமித சனி 7.5 சனி கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அஸ்தமித சனி காலத்திலையும் 7.5 சனி காலத்திலையும் அந்த சனி பகவானை பிரீத்தி செய்யும் வகையிலே, சமாதானம் செய்யும் வகையிலே நாம் அவங்களுக்கு ஒரு சில இதுகளை செய்யணும். அந்த வகையில் சனி பகவானின் தாக்கம், சனி பகவான் அப்படிங்கிற அந்த கிரகத்துடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அந்த பிளானோட தாக்கம் நம்ம உடம்புல அந்த ரேஸ் படும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நாம் ஆயில் பாத் எடுத்துக்கணும். சனிக்கிழமை தோறும் நல்லா உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெயை தேய்ச்சிடணும். சீயக்காய் பவுடர் போட்டுக்கணும், ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சீயக்காய் பவுடர் போட்டு உள்ளே இது பண்ணிடணும். அடுத்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள், இப்போ வாட்ச் ஓடாமல் இருக்குது, வாட்ச் வந்து மெதுவாக ஓடிட்டுருக்கா, கரெக்டான டைமே வைங்க. ஒன்றும் இல்லை, சூரிய புத்தி காலங்களில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சூரிய புத்தியோ சூரிய திசையோ நடக்கும்போது பாருங்கள், ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருக்கும், வாட்சே கரெக்டாக வரும். அப்போ இது மாதிரி டயத்தில் இந்த வாட்ச் ஓடாமல் இருந்துச்சுன்னா வாட்சை வந்து 10:10 வச்சுருங்க. இந்த 10:10 என்னென்னா நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம்ங்கிற தொழில், மினிட்ஸும் 10ல் இருக்குது, அப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். 10:10 வச்சுருங்க. இல்லை வாட்ச் ஓடும் சார், பேட்டரி தான் போடாமல் இருக்கேன், பேட்டரியை போட்டு விட்ருங்க. மாத்திரை டேப்லெட்ஸ்லாம் வீட்டில் கண்ட இடத்துல வைக்காதீங்க. டேப்லெட் எங்கே வைக்கணும், டேப்லெட் எல்லாத்தையும், டேப்லெட்லேருந்து நெகட்டிவ்ஸ் வரும், தீய அலைகள் வரும். அப்போ என்ன பண்ணணும், டேப்லெட்லாம் வந்து கிச்சனை ஒட்டி ஏதோ ஒரு பெட்டியை போட்டு வச்சுங்க. ஓடாத வாட்ச் இருந்தால் ஓடச்சிங்க, டேப்லெட்ஸை இது பண்ணுங்க. அடுத்து முடிந்தா வீட்டில் வந்து இந்த பிளானட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த பிளானட்டுங்கிறேன் பிளான்ட்டு செடிகள்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு ஆச்சாரமாக ஒரு சிலதெல்லாம் வைப்போம்மா, மணி பிளான்ட் வைப்பீங்க. அது இல்லாமல் தெய்வீகமாக வைக்கிறது என்னென்னங்க இருக்குது யாரா தெரியுமா, துளசி வைப்போம், அதெல்லாம் வச்சுருங்க. அதெல்லாம் குரோத்தை பார்த்தாவே வராது. இப்போ நான் அவங்க சில பேர் வந்து வெளியில் போகும்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் புறப்பட்டு போவாங்க, போகும்போது சகுனம்லாம் பார்ப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு வயதான அம்மையார் இருப்பார், அந்த அம்மையார் கணவனை இழந்திருப்பார்,
இவர் வெளில போகிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா அவர் வேலையை பார்க்க வேண்டாமா? இந்த பூ உலகத்தில் கணவனை இழந்துட்டால் அவர் குடும்பத்தை எடுத்து நடத்த வேண்டாமா? நம்ம போய் ஐயோ ஒரு விதவை எய்த்தாவில் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய மனம் என்னவாக நினைக்கிறதோ, உங்களுடைய மனம் என்ன நினை, அவங்கள பார்த்து நீ சங்கடப்படினாதான் உனக்கு அங்கே போகிற காரியத்தில் இது. நான் என்ன சொல்கிறேன், நீ சகுனம் பார்க்குறே பார், வேணாங்களை சகுனம் பார்க்குறவங்க பாருங்கள். ஆனால் நீங்கள் உங்கள் இல்லத்தை விட்டு புறப்படும் போது வாசலில் ஒரு துளசி செடியை ஊண்டிருங்க. துளசி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திருமணமான ஒரு கட்டுக்கழுத்தின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், ஒரு சுமங்கலி பெண் அதற்கு ஒப்பானது. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு போங்க. தயவு செஞ்சு யாரும் அந்த சகுனம் பார்த்து இது பண்ணாதீங்க. உங்களுடைய மனம் அப்படி சகுனம் பார்த்து இன்றைக்கி நான் இவரை பார்த்துட்டு போனேன் எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சுன்னா டெய்லி அவரை கொண்டு வந்து பாருங்கள், மறுநாள் வருதான்னு பாருங்கள், வராது. உன்னுடைய மனம் என்னவா, யாரெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரேஷன் அதாவது ஒரு தலைமுறை மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை. ஏன்னா இங்கே வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம் போன்றது. இங்கே கீழ் இருப்பவன் கண்டிப்பாக ஒரு நாள் மேலே வருவான், மேலிருப்பவன் கண்டிப்பாக ஒரு நாள் கீழ் வருவான். இந்த கர்மாகாரகன் சனி இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வர 30 ஆண்டுகள் எடுத்துக்கிறார். இப்படி 30 ஆண்டுகள் வரும்போது, முதல் முறை வரும்போது மங்கு சனியாகவும், ரெண்டாவது முறை பொங்கு சனியாகவும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அதை மரண சனின்னு கூட சொல்லிகிட்ருக்கோம். அப்போது நிச்சயமாக ஒரு தலைமுறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்கள் ஜென்ரேஷன் மேலே வந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் கீழே வரும். யார் குறிப்பாக பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைமுறையிலே ரொம்ப சிரமப்பட்டு அடிப்படை விஷயம் இல்லாத இருக்க இடம் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம், துணிமணி கஷ்டம். அவன் இந்த தலைமுறையில் என்ன பண்ணிவிடுறான், கடை கடை கடன் வளர்ந்து வந்துடுறான். ஏதோ ஒரு வகையில் கடவுளவருக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துட்றார், மேலே எந்திரிச்சு வந்துடுறார். அவர் பார்த்திங்கன்னா வெளில வரும்போதெல்லாம் சகுனங்களை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்னா, சகுனம் பார்க்குறது தப்பு இல்லை. இப்போ நான் எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் சொல்கிறாரு, அவருடைய அம்மா வந்து விதவையாக, பக்கத்து வீட்டுக்காரரு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறாராம், சாதாரண ஒரு வெண்டர் புலருக்கு சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு பயணம் செய்வார். அவர் என்ன பண்ணுறாரு, வண்டி எடுத்துகிட்டு வெளில வரும்போது இந்த அம்மாவை பார்த்தோம், டக்குன்னு வண்டி நிப்பாட்டிட்டு அந்த அம்மா காதுபடவே, போனைக்கு புலப்பு கட்டுச்சு. அந்த அம்மா எப்படி மனசு வேதனைப்படுவாங்க. உண்மையிலே அந்த அம்மா பார்த்திங்கன்னா பெரிய உயர்குடியைச் சேர்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா இவருடைய கடந்த தலைமுறை பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஹி பார்ன் வித் கோல்டு ஸ்பூன்கிற மாதிரி அப்படி ஒரு சில்வர் தட்டில் சாப்பிட்டவர் தான். இவர் வந்து இவருடைய தலைமுறை வரும்போது கீழே வந்துட்டார், சுத்தமாக எதுவுமே இல்லை, அடிப்படையில் உழைச்சாதான் சாப்பாடு அப்படிங்கிற எண்ணவை. அவரும் பார்க்குறார் சகுனத்தை, இந்த பிறவிலேயே பிறந்து சாப்பாட்டுக்கே வழியில் இருக்க இடம் இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருந்தவன் ஏதோ ஒரு வகையில் உயர்ந்துடுறான். அவனும் சகுனம் பார்க்குறான். என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சகுனம் பாருங்கள், நான் வேணாங்களே, ஆனால் பிறர் மனம் நோகாத வரையில் பாருங்கள். இறைவன் இங்கே ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேமரா மாதிரினா, இறைவன் வந்து நம்ம எல்லாத்தையும் கவனிச்சிட்ருப்பான், உங்களுடைய செயல்கள் அத்தனையும் கவனிப்பான். எப்போ அடிப்பான், இந்த செயலுக்கான தண்டனைலாம் எப்போ கொடுப்பார் அப்படின்னா, நீ அந்த அவர் வந்து ஒரு அந்த அம்மா காதுபட போன காரியம் விளங்காதுன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த அம்மா வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு, இவன் எப்படா போவான், போகிற வரைக்கும் நான் போகிறது இல்லையா, கடைக்கு போகிறது இல்லையா, வரலையான்னு வருத்தப்படுறாரு. அப்போ என்னென்னா இவர்களுக்கெல்லாம் தண்டனை எப்போ கிடைக்கும்னா, சிறுமத்து சனி காலங்களையும் ஏழரை சனி காலங்களையும் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு தண்டனை கிடைக்கும். சரி அப்போ சகுனம் பார்க்கக்கூடாது சார் அப்படின்னு கேட்கலாம். சகுனம்லாம் பாருங்கள், நான் வேணாங்களேன், சகுனம் பார்க்குறது நீ வரும்போதே வீட்டு வாசலில் ஒரு துளசி செடியை வச்சுக்க, துளசி செடியை பார்த்துட்டு வர, சுமங்கலி தீர்க்க சுமங்கலியை பார்த்துக்கு சொல்லுவோம். இல்லை இன்னார பார்த்தா எனக்கு கெடுபலன் ஆகுது, அப்போ இன்னொருத்தரை பார்த்தா நற்பலன் ஏற்படும்ல, அவரை பார்த்துட்டு போ. உன் மனசு தான், உன்னுடைய மனம் தண்ணி மாதிரி, சந்திரன் மனோகாரகன் சந்திரன், அவருடைய காரகம் தான் வாட்டர், தண்ணிங்கன்னு சொல்லுவோம். அந்த தண்ணியை எடுங்க பாட்டிலில் ஊற்றா பாட்டில் சேஃபுக்கு வந்துடும், ஒரு சொம்பு எடுங்க சொம்பில் ஊற்றுனா சொம்பு சேஃபுக்கு வந்துடும், ஒரு நீள்வட்டமான ஒரு கோலை எடுங்க இல்லை ஒரு கப் எடுங்க கப்பில் ஊற்றுனா கப் பண்ணும். அப்போ உன் மனம் நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறிவிடும். அப்போது இங்கே ஜோதிட சாஸ்திரத்திலே நீ இவர் உயர்ந்ததற்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு தசாபுத்தி வந்திருக்கும், இவர் தாழ்ந்ததுக்கு
ஏதாவது ஒரு நிலை இருக்கும். இடையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து, இவரை பார்த்தே என்னால் காரியம் விளங்கலை, அவரை பார்த்தே காரியம் விளங்கலை, அதை நீ மனசுக்குள்ளே கூட நினச்சா கூட பரவாயில்ல, பிறர் மனம் நோகும்படி செய்யும்போது உன்னுடைய அடுத்த தலைமுறை நிச்சயமாக ஒரு விபத்து ஒரு இதை சந்திக்கும், கீழே வந்துடுவான், நிச்சயமாக கடவுள் இழுத்து விட்டுருவார். அப்போது நான் சொல்கிறது என்னென்னா, சகுனம் பாருங்கள், சகுனம் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் சகுனம் பார்க்கும்போது விட்டு விட்டு வெளில புறப்பட்டு வர்றோமா, துளசி மாடத்தை பார்த்துருங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம்லாம் வந்து நீங்கள் மனசில் வந்து சகுனங்கிறதே எடுத்துருங்க. உங்களுடைய தாராபலம் பேசும், இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடுது, நம்ம என்ன தாரையில் புறப்படுறோம், அந்த பஞ்சபட்சி கூட எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி போன வாரத்துக்கு முதல் வாரமே போனேன், அது பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. நான் உள்வாங்கினது எப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணணுன்னுப்பேன், உங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சிம்பிளாக கொடுக்கணும், எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. முந்தைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் இது பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதிலே பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபட்சி கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சுன்னா, அதே மாதிரி கோயில் சேவல் சண்டை விடுவாங்க, இந்த சேவலோட பேர் என்ன, இந்த சேவலோட ஓனர் பேர் என்ன, அந்த சேவலோட ஓனர் பேர் என்னன்னு கேட்பான். அப்போ நடக்கிற பட்சி என்னன்னு பார்ப்பான், யாருக்கு படுபச்சு யாருக்கு இதுன்னு பார்ப்பாங்க, அதுலேயே வந்து வெற்றி தோல்வி தீர்மானம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய அற்புதமான கலை, அதை நான் வந்து போன வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்து எடுத்துக்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் மாறி போய் ட்ராக் மாறிவிட்டோம். ஓகே, மணி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.